ஹாய் கைஸ், வெல்கம் டு செஃபிக் சேனலோ. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹேக்கரை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்கலாம், இவர் அப்படி என்ன பண்ணிருக்காரு ஒரு வீடியோ போடுறதுக்கு அப்படிங்கிறது. நம்ம வந்து ஒருத்தர் எப்ப ஹேக்கர்னு ஒத்துப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்த பிரேக்கே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறோமோ, இன்டர்நெட்ல அதை யார் பிரேக் பண்றாங்களோ அவங்களதான் நம்ம ஒரு ஹேக்கர்னு ஒத்துக்கிறோம். இது வந்து ஒரு காமன் ஃபினாமினன் தான். இப்ப நம்ம யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜான் கிறிஸ்லர் அப்படிங்கிற ஒரு ஹேக்கரை பத்தி தான் பாக்க போறோம். இவர் அப்படி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனில வந்து ஒரு புது லா பாஸ் பண்ணாங்க 2014ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணுவ ரகசியங்கள வந்து வேற யாராவது தெரிஞ்சுக்கணும்னா அந்த நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டரோட பிங்கர் பிரிண்ட் வேணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 2014 அந்த ரீஜன்ல வந்து பிங்கர் பிரிண்ட் வந்து மேஜர் ரோல பிளே பண்ணிட்டு இருந்துச்சு. அப்பதான் போன்லயும் பிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அப்ப இருக்கிற மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப செக்யூர்டான லாக் பிங்கர் பிரிண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஹேக்கருக்கு வந்து இது பிடிக்கல. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல கலந்துட்டு இருக்காரு. அப்ப வந்து இவரோட போட்டோவோட இவரோட தம் பிங்கரோட பிரிண்ட் வந்து போட்டோல தெரியுது, போட்டோல விசிபிளா இருக்கு. இதை வந்து இந்த ஹேக்கர் நோட்டீஸ் பண்ற நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த பிரிண்ட்ஸை வந்து செயற்கையாவே ஒரு ட்ரேஸா உருவாக்கிட்டாரு. அதை உருவாக்கி அந்த ரகசியத்துல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு. பட் இவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது திரும்ப கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்டயே கொடுத்துட்டாங்க. உங்க கவர்மெண்டோட லா ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. நான் வந்து உங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரோட வெறும் கைரேகையை வச்சு, அதாவது போட்டோல தெரியுற ரேகை வச்சு ஒரு ரேகை உருவாக்கிட்டேன். இது வந்து சரிப்பட்டு வராது, பிங்கர் பிரிண்ட் அவ்வளோ செக்யூரிட்டியான லாக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாராம். இதை பார்த்தோம்னா உலகமே வந்து இந்த 2014 ஜெர்மனி தான் திரும்பி பார்த்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே பண்ணதில்ல. ஈவன் நிறைய பேர் ஹேக் பண்ணி பார்த்துருக்கலாம், இல்ல கிராஷ் பண்ணி பார்த்துருக்கலாம். பட் ஒரு போட்டோல இருந்து இருக்கிற பிங்கர் பிரிண்ட்டை ட்ரேசஸாவே உருவாக்கி யாருமே பார்த்ததில்ல. இது மட்டும் அவர் பண்ணலங்க, நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு இன்னொரு பெரிய விஷயமும் பண்ணியிருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், கூகுள் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்தாங்க, எங்க கம்பெனியோட சர்வர் வந்து யார் ஹேக் பண்றீங்களோ அவங்களுக்கு நாங்கள் இவ்வளவு மில்லியன் யூஎஸ் டாலர் தரோம். அதே மாதிரியே ஆப்பிள் வந்து 2014 ஒரு கான்டெஸ்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் 5S அப்படிங்கிற ஒரு போன் அப்ப ரிலீஸ் பண்ணாங்க. நீங்க வந்து எங்க போனோட பிங்கர் பிரிண்ட் சென்சரை ஹேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 30 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் தரும் அப்படின்னு. இவர் அது அந்த போன் ரிலீஸ் ஆனா அடுத்த 24 hoursக்குள்ளேயே அந்த பிங்கர் பிரிண்ட் சென்சரை வந்து பிரேக் பண்ணி, அதாவது வந்து ஏதோ யாரோ ஒருத்தரோட போனை இவரோட பிங்கர் பிரிண்ட் சென்சரை வச்சு பிரேக் பண்ணி அந்த காசியை வாங்கிட்டாரு. அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு பிரஸ்ல. நான் வந்து இதோட ஆன்சர் சொல்றேன்னா, நீங்க இதை கண்டுபிடிக்க ரொம்ப லேசியா இருப்பீங்க, நான் சொன்ன ஆன்சரையும் ரிப்பீட் பண்ணுவீங்க, நீங்களே கண்டுபிடிங்க, அப்பதான் இந்த மாதிரி நீங்க நிறைய கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க நிறைய பேர் ரெண்டு கேட்கலாம், லாஜிக்கலே அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கணுமே அப்படின்னு. கவர்மெண்ட் வந்து இவர் நல்லது பண்ணிருக்கிறதுனால இவரை விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சா அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. தி சைனிங் ஆஃப் அரங்கன் ஃப்ரம் சைஃபிக் சைனர்.